வணக்கம், நான் உங்கள் வெற்றி சுடர். நான் இன்றைக்கி கோல்டன் கார்ஸ் ஆவணம் கைகாட்டிக்கு வந்திருக்கேங்க. நம்ம வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 3 பார்ட் போட்டிருப்போம். இது 4வது பார்ட். 4வது பார்ட்டில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மகேந்திரா பொலேரோ நிற்குது, ஒரு சைலோ நிற்குது, இதெல்லாம் சோல்ட் அவுட் ஆகிடுச்சிங்க. இன்னும் கிறிஸ்டா எர்டிகா அதெல்லாம் நிற்குது. அதுவும் இல்லாமல் ஒரு லோ பட்ஜெட் ஒரு இனோவா நிற்குது. ஸோ அது அப்டேட் தெரியலை, பேப்பர்ஸ் இன்னும் கரண்டாகி வரல. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓமினி நிற்குது, ஓமினி ஒன்று, சாண்ட்ரோ ஒன்று. இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடில் ஒரு 2-3 கார் இருக்குது. சரி, அந்த காருடைய டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறது தான் நம்மளுடைய மோட்டோ. நீங்கள் வந்து ஒரு இருந்த இடத்துலையே உங்களுக்கு இங்கே நம்ம ஏரியாவில் என்னென்ன கார்ஸ்லாம் அப்டேட்டில் இருக்குது, என்னென்ன கார்ஸ் என்னென்ன ரேஞ்சில் கிடைக்குது, உங்களுடைய பட்ஜெட்டுக்கு என்ன கார்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு தான் நம்மளுடைய சேனல் கிட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் கொடுத்து இந்த சின்ன இதயத்துக்கு ஒரு என்கரேஜை கொடுங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் தான் என்னுடைய பூஸ்டப்பு. வாங்க, இந்த பொலேரோவுடைய முதல் அப்டேட் நம்ம பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 2019ங்க, பொலேரோ ஒரே ஓனர் தானாங்க. வாங்க, இந்த கிலோமீட்டரையும் செக் பண்ணி பார்த்துட்டு சும்மா ஒரு 2 செகண்டில் எக்ஸ்டீரியர் இன்டீரியரையும் பார்த்துட்டு இந்த காருடைய விலையை பார்க்கலாம். முடியாங்க. மகேந்திரா பொலேரோ TN63 காரைக்குடி. தெளிவான வண்டியாக தான் இருக்குது 2019. அதுக்காண்டி ரொம்ப தெளிவுலாம் நான் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன ரஸ்ட்டுகள்லாம் இருக்க தான் செய்யுது, உப்பல்கள் இருக்குது. அதுக்காண்டி அப்படியே தங்கத்தை வடித்து மாட்டி வச்சுருக்கேன் நான் சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகணும்னு நான் விருப்பப்படலை. பட் இருந்தாலும் கார் பார்க்கல ஓரளவுக்கு கிளியராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். சீட் கோர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஓகே, சீட் கோர்ஸும் நல்லாயிருக்கு, யூசேஜும் ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இருந்தாலும் வாங்க, கிலோமீட்டர் என்னையும் பார்த்துருவோமா. 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. ஆமாம், 53,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வாங்க, உங்களுக்கு இருந்தாலும் ஒரு எக்ஸ்டீரியர் மட்டும் காமிச்சிடறேன். பின்னாடி பேக் வியூ நல்லா இருக்குங்க, கிளியராக இருக்கு. ஓகே தான், ZLX. ஓகேங்க, 2019 சிங்கிள் ஓனர், 53,000 கிலோமீட்டர் ஓடின பொலேரோ. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணால், 9,00,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. 9,00,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. ஃபைனான்ஸ் வசதி உண்டு, நேரில் வந்தீங்கன்னா சின்னதாக நெகோசியபிளும் உண்டு. ஒரு சைலோ கிட்டத்தட்ட நம்ம அது 2-3 வீடியோவில் நம்ம போட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோவில் ஒரு அப்டேட் தரேன் உங்களுக்கு சைலோ வேணும்னா. எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் நம்ம போட்டிருக்கோம், இருந்தாலும் காமிக்கிறேன் வாங்க. சைலோங்க பக்கா ஓன் போர்டு வண்டி, அலாய் வீலு எல்லாமே வந்துடுது. எம் ஹவாக் இன்ஜினுங்க. நம்பர் மட்டும்தாங்க சென்னை நம்பர் TN6. பட் ஆனால் வண்டி குவாலிட்டி பக்காவாக இருக்குது. 143,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு போலக்குங்க. 3-row seat. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 7,00,000 ரூபா விலை கோர் பண்ணுறாங்க. ஸோ 7,00,000 ரூபா நெகோசியபிள் ரேட்டு தான். உங்களுக்கு இங்கே ஒரு சைலோ இருக்குங்கிற அப்டேட் தரேன், வாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் சாண்ட்ரோங்க, சாண்ட்ரோ ஜிங்கு, TN63 லோக்கல் நம்பர் தான். குவாலிட்டியான காருங்க, நல்லா இருக்குது. 2011 சிங்கிள் ஓனருங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 91,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 95ங்க, நீங்களே பாருங்கள். ஆமாம், 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. வண்டி பார்க்க நல்லா தெளிவாக இருக்குது, க்ளீன் பண்ணி நிப்பாட்டியிருக்காங்க. அப்படியே பார்த்து வாங்களே. ஓரளவுக்கு நல்லா இருக்குது. எக்ஸ்டீரியர்லாம் ரொம்ப போட்டு செக் பண்ணல, சீட் கோர்ஸில் கீழே உட்காந்துருக்கல, டிரைவர் சைடில் கொஞ்சம் சின்னதாக டேமேஜ் இருக்குது. லோ பட்ஜெட்டில் அதனால் ரொம்ப பல்ல பிடிச்சி பார்க்க தேவையில்லை. சாண்ட்ரோ ஜிங்கு 2011 ஒரே ஓனரு, கிலோமீட்டர் 95,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. விலை எவ்வளோ கேட்குறாங்கன்னா 2,50,000 ரூபா விலை கேட்குறாங்க. ஸோ நேரில் வந்தீங்கன்னா சின்னதாக நெகோசியபிளும் இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது, அடுத்து ஒரு ஓமினி ஒன்று நிற்குது. வாங்க, ஓமினியும் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓமினிங்க, 2007ங்க, 2 ஓனரு, கிலோமீட்டர் சும்மா. ஏன்னா நீங்கள் ஓமினி வந்து லோ பட்ஜெட்டில் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்தே ஆகணும்ல, அதனால் உங்களுக்கு காமிச்சிட்டு விலையை சொல்கிறேன் வாங்க. நம்பர் தான் சென்னை நம்பர். வண்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. டயர் பேண்ட், ஃப்ரண்ட்டு டயர் பேண்ட்டு 70-80% இருக்கும். பேக் டயரும் பாருங்கள். சீட் கோர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிக்கிருக்காங்க. இருந்தாலும் லோ பட்ஜெட்டில் நீங்கள் தேடுறீங்கள, உங்களுக்காண்டி நான் எக்ஸ்டீரியர்லாம் காட்டணும்ல, இன்டீரியரும் காட்டிடுறேன் வாங்க. பேட்ரி கேபினு எல்லாமே பாருங்கள், க்ளீன் பண்ணுறதுனால தான் தெரியும் நம்மளுக்கு என்ன குறை இருக்குன்னு. தெளிவாக இருக்குங்க வண்டி, சின்ன சின்ன ரஸ்ட்டுகள் வந்து இருக்க தான் செய்யும், தெளிவாக இருக்குது. இந்த வாத்து இருக்குல்லங்க, அப்படியே மண்டையை கீழே கொண்டு வந்து கபக்குன்னு கடிச்சு கொடுத்துங்க. கடிச்சு விடாத, பேச விட மாட்டேங்குது, பயமுறுத்து.
ஓகே, பயமாக தான் இருக்கு. ஓகேங்க, ஓமினி லோ பட்ஜெட் ஓமினிங்க, தேவைப்படுறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். 2007 ரெண்டு ஓனரு, 110,000 கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், நேரில் வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு நெகோசியபிள் இருக்கும். வாங்க, அடுத்து ஒரு கார் இருக்குன்னு சொன்னாங்க, அது என்னென்னு பார்த்துருவோம். ஃபோர்டு ஐகானுங்க, நீங்கள் லோ பட்ஜெட்டில் கேட்டிங்க. இது லோ பட்ஜெட்டு, இது வந்து ஆக்சுவலாக வந்து பெட்ரோல் இன்ஜின் தான். பெட்ரோல் 14-15 கொடுக்குமாங்க, டிஎன் 63. ஸோ உங்களுக்கு லோ பட்ஜெட் 2007 சிங்கிள் ஓனர், அதான் இதில் பெரிய பியூட்டி, சிங்கிள் ஓனராக இருந்தாலும் ஒரு எக்ஸ்டீரியர் இன்டீரியர், ஏன்னா லோ பட்ஜெட்டில் நீங்கள் வாங்குறீங்க. மஞ்சமாக அதிகப்படியான மக்கள் வந்து என்னென்னா, நம்ம ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு கார் வாங்கிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஓகேன்னு பார்ப்போம். இந்த லோ பட்ஜெட்டில் வாங்கும்போது எப்போவுமே யோசனை பண்ணிக்கோங்க, நான் சொல்கிறது கண்டிப்பாக நீங்கள் வாங்காதீங்க. இந்த ஓட்டி பாருங்கள், உங்களுடைய சூழல் பாருங்கள், அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணிக்கிட்டு வாங்க. ஏன்னா செலவுலாம் சின்ன சின்ன செலவுகள் வச்சுக்கிட்டே இருக்கும் லோ பட்ஜெட்டு, அது 2007 பார்த்துக்கோங்க. அதனால் வாங்க, இருந்தாலும் சுற்றி பார்த்துட்டு இதோடைய விலையை பார்க்கலாம். ஃபோர்டு ஐகானு, டயர் பண்ணு ஒரு 35% இருக்கும். வீல் கப்பு போட்டிருந்தால் இன்னமும் இதோடைய அளவு ரொம்ப பெருசாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வைட் ஆங்கிளில் காட்டுறேன். சென்னை நம்பர் இல்லாமல் ஒரு வண்டி வாங்கணும்னா இந்த வண்டி நல்லாயிருக்கும். டோர் லைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வண்டி. அது மாதிரி இன்ஃபீல்டு மியூசிக் சிஸ்டம் இதெல்லாம் வச்சுருக்காங்க. டேஷ்போர்டே பாருங்களேன், இது வித்தியாசமாக இந்த சைடில் ஒதுங்கின மாதிரி இருக்குது. 69,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்கிற மாதிரி காட்டிருக்கு. இருந்தாலும் பாருங்க, உங்களுக்கு லோ பட்ஜெட் இருந்தாலும் ஒரு அண்டர் சேஸ் மட்டும் பார்த்துருவோம். இந்த வீலையும் பாருங்கள், பெட்ரோல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஃபோர்டு ஐகான் ரொம்ப லோ பட்ஜெட்டு, ஆனால் வந்து சிங்கிள் ஓனர், அதான் பெரிய ஃபியூட்டி. சிங்கிள் ஓனர்லேயே வண்டி இருக்குங்க. இதுக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னா, 2007 சிங்கிள் ஓனர், 69,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு காட்டுது, நார்மல் மீட்டர் தானே. 75,000 விலை கோர் பண்ணுறாங்க. நேரில் வந்தால் சின்னதாக ஒரு நெகோசியபிள் இருக்கும். 75,000 கோர் பண்ணுறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா காண்டக்ட் பண்ணுங்கள். இங்கே உள்ள கார்ஸுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னுடைய வீடியோவுக்கு உங்கள் பின்னான கையில் ஒரு பெரிய லைக் கொடுத்தீங்க அப்படின்னா, என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் பயணிக்கிறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு சப்போர்ட் அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதுதான் என்னுடைய பூஸ்டப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் எல்லாருமே இன்றைக்கி ஃபேமிலிக்கு ஒரு கார் வாங்கணுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறோம். கண்டிப்பாக இன்னொரு 2 ஃபேமிலிக்கு ஒரு கார் கண்டிப்பாக வரும். அந்த கார்களெல்லாம் நீங்கள் ஃபைன் பண்ணுறதுக்கு, தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உதவியாக இருக்க போகிறேன். ஸோ அதனால் என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணி 4 சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணிங்க அப்படின்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக பயணித்து ஒரு நல்ல காரை வாங்குறதுக்கு நான் உதவி செய்ய போயிடுறேன். ஸோ அதனால் இன்னொரு கார் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். உங்களோட இப்போதைக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.